முதல் நீ முடிவும் நீ. Hey guys, Assalamualaikum. This is Shiya. Welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா yesterday vlog ஓட continuation plus Farha ஓட birthday vlog பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பார்த்தீங்கன்னா நைட் ஒரு 11 o'clockலாம் கேக் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாக்லேட் ஃப்ளேவர் கேக் தான் பண்ணுன்ட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான பேட்டர் ரெடி பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து 12 ஆக போகுது. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து தூங்கவே இல்லை. நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் வந்து தூங்க வச்சுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆயிரும் அப்படின்றனால ஆரம்பித்தேன். பட் ஆனால் முடிகிற வரைக்கும் நான் உட்காந்துப்பேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்துட்டாளுங்க. ஃபைனலி வந்து நான் 2 layers பண்ணியிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நான் இது வந்து ரொம்ப ரிச் சாக்லேட் அந்த மாதிரி கேக் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். பிகாஸ் வந்து நிறைய சாக்லேட் சிறப்பு ப்ளஸ் வந்து நியூட்ரெல்லாம் இதெல்லாமே ஆட் பண்ணி பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. பக்கம் கேக் வந்து கொஞ்ச நேரம் நல்லா கூல் பண்ண விட்டுட்டு அந்த கேப்பில் வந்து நான் கப் கேக்குள்ள பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு கப் கேக்கும் ரெடி பண்ணிட்டேன். வந்து பர்த்டே டேபிளில் வைக்கிறதுக்காக வேண்டி நான் வந்து வேஃபர்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த வேஃபர்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் டெக்கர் மாதிரி பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னா பார்க்க இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்றனால இந்த மாதிரி ஒவ்வொரு வேஃபர் பிஸ்கட்டாக எடுத்துகிட்டு அதோட அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து கொஞ்சமாக நியூட்ரலாக எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சுட்டேன். ஸோ தட் வந்து குழந்தைங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ தட் அந்த மாதிரி பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். டைம் ஆனதுனால பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து பசங்களை கூப்பிட்டு போய் தூங்க போயிட்டாங்க. இந்த கப் கேக் ப்ளஸ் வந்து இந்த வேஃபர்ஸ்லாம் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லை. நமக்கு ஒரு மைண்ட் செட்டு கிளியர் ஆனதாக இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ண முடியும். ஸோ தட் வந்து சூப்பராக எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருந்தேன். கேக் பார்த்திங்கன்னா வந்து நான் 2 batches வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து சூப்பராக ரெடியாகி வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இது வந்து லெமன் ஃப்ளேவரில் வந்து குவீன் கப் கேக் அந்த மாதிரி டைப்பில் வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. அதோடய டெக்ஸ்சரே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. டாப்லேயே பார்த்திங்கன்னா வந்து கேக்கோட க்ரம்பிள் கோட்டிங்லாம் முடிச்சுட்டு இப்போ ஃபைனலி வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டு காலையில் வந்து எடுக்கும்போது நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி அன்றைக்கி வந்து ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மாதிரி டைப்பில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக வந்து கோட்டிங் கொடுத்துட்டு மேலே வந்து இந்த மாதிரி டெக்கர் பண்ணிகிட்ருக்கேன். வெளியில் பார்த்திங்கன்னா வந்து நான் சாக்லேட் சிரப் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டேன். அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ப்யூர் ஒயிட்னால் பிளாக் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து நம்ம டெக்கர் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம ஆல்ரெடி வந்து செரீஸ் கிளேஸ் பண்ணது வாங்கியிருந்தோம். இதை வந்து 1 by 1 நம்ம வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வச்சாச்சு. ஃபைனலி நம்மளோட கேக் பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் வந்து சைடில் நம்ம எதுக்கு விடணும் அப்படின்றனால இந்த மாதிரி சாக்லேட் சிரப் வச்சு சைட்லேயுமே வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன். வந்து ஹோம்மேடாக ஏதாவது பண்ணுறப்போ அதில் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து அது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து மிட் நைட் ஆகிடுச்சு. தென் தனியாக உட்காந்துட்டு இந்த மாதிரி பேக் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இன்னும் வந்து தன்னோட பசங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற அந்த ஃபேவரில் செய்யப்போ பார்த்திங்கன்னா அது இன்னும் கூட சூப்பராக இருக்கும். ஸோ தட் ஃபைனலி வந்து எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ சைடில் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சாக்லேட்லாம் ஆயிருக்குல்ல அது ஃபுல்லாமே வந்து டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபர்ஹாஃபாலி நைட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க. அம்மா முடிஞ்சிட்டா முடிஞ்சிட்டான்னு அப்புறமா அப்படி போய் தூங்கிட்டாங்க. காலைல பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. ஃபைனலி நம்மளோட கேக் வந்து இதுதான். ஃப்ரோஸ்டிங் பண்ணுற கேப்பில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்ச் கப் கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. கப் கேக் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரோஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கூல் பண்ண விட்டுணும். ஸோ தட் கூல் பண்ண விட்டாச்சு. சரியா செல்ல உங்களுக்கு ஆலுவீஸ் ஆயிடுச்சு. வீட் கேலுவீஸ் ஆயிடுச்சு மாமா ஆலுவீஸ் ஒத்து தாங்க அம்மாவுக்கு. நீ படித்து நல்ல பிள்ளையா நல்ல வளர்ந்து என்ன சொல்ல தெரில. ஹாப்பி பர்த்டே. எப்படி இருக்கு? பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கா?
ஆக்சுவலி பார்த்திங்கன்னா காலையில் முழுச்சு அவளை பார்த்ததுமே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அது ஒவ்வொரு பேரண்ட்டுக்குமே இருக்கும். தன்னோட பசங்க வந்து முன்னாடியே வந்து ஒவ்வொரு இயர் வந்து வளர்றப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஹா வந்து சீக்கிரம் வளர்ந்த மாதிரியே ஒரு ஃபீல். செவன் இயர் ஆகிடுச்சு பர்த்டே கேர்ள் வந்து என்ன பண்ணுறீங்களா இருந்துச்சு என்ன பண்ணுறீங்க கை காணி நெயில் பாலிஷ் தான் போட்டுருக்கீங்க பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக மேடம் வந்து குளிப்பாட்டி விட்டாச்சு. குளிச்சு முடிச்சு பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரிஸி ஹேர் ப்ளஸ் வந்து கேர்லியாக இருக்கும். அவளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். தட் வந்து சூப்பராக வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் வச்சு ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டேன். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு முடியும் தனித்தனியாக பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி எந்திரி முடிய காணி எந்த சேர்ந்துச்சுன்னு நல்லா வளர்ந்துட்டு தான் முடி இங்கே வா. ஐயோ ஐயோ ஃபேனு ஆஃப் பண்ணாலே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒர்க்காக இருந்தனால நான் அந்தளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணலை. இப்போ வந்து நம்ம நைட்டு வச்சுருந்தோம்னா அந்த கப் கேக் வந்து ஃபுல்லாக கூல் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கான ஃப்ரோஸ்டிங் கொடுத்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா வந்து விப்பிங் க்ரீம்லேயே பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் விட்டு ஃப்ரோஸ்டிங் பண்ணியிருக்கேன். அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த லெமன் வித் பட்டர்ஸ்காட்ச் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தேட் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக சாக்லேட் சாஸ் விட்டுட்டேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் விட்டுட்டேன். ஸோ தேட் பசங்களுக்கு வந்து பொதுவாக சாக்லேட் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் நைட்டுக்கு இஃப்தார் பார்ட்டி மாதிரி ஒன்று வைக்கிற மாதிரி இருந்தனால அதுக்கான ஃபுட்டும் வந்து ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதோட பார்த்திங்கன்னா இவங்க என்னோடய ப்ரோ எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி டெக்கர்லாம் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி வந்து இந்த மாதிரி சில்வர் கலர் தீமில் இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு அந்த டெக்கரேஷன். எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணி டேபிளில் வச்சுட்டேன். அண்ட் தென் வந்து ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லாஸ்ட் டைம் நான் வ்ளாகில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கடைக்கு போயிட்டு எடுக்க போயிருந்தேன் அப்படின்ட்டு கிட்ஸ் நூக்கில் தான் வந்து எடுத்திருந்தேன். ஆக்சுவலி அவளுக்கு இந்த லாவெண்டர் கலரில் ட்ரெஸ் கிடையாது. ஸோ லாவெண்டர் கலரில் வந்து சிம்பிளான ஒரு ஃப்ராக் எடுத்திருந்தேன். பட் குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட எண்டிங்லலாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஃப்ளோர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவளோட கலருக்கு. இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸ்டில் அது கொஞ்சம் கூட வந்து பழசாகாமல் அப்படி இருக்கும் மாதிரி தான் இந்த ஷாப்போட ப்ளஸ்ஸு. நான் ரொம்ப ஜிக்கு ஜிக்குன்னெலாம் எடுக்கலை, சிம்பிளாக சூப்பராக இருந்தேன். ஹேண்ட் வந்து இந்த மாதிரி மாடலில் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி. அதோட ஓரத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளார் ஃப்ளார் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா வந்து பெல்ட் மாதிரி கொடுத்துருந்தேன். அந்த பெல்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி நம்ம வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா அதை எடுத்துச்சு வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டெய்லி ஃபர்ஹாவோட பர்த்டே டேபிள் வந்து செட் பண்ணியாச்சு. சாக்லேட்ஸ் ப்ளஸ் வந்து வேஃபர்ஸ் வச்சுருந்தோம். அண்ட் தென் மஷ்மலோஸ் ப்ளஸ் வந்து கேண்டி. அதோட பார்த்திங்கன்னா வந்து நான் கேக் வைக்க சுத்தமாக மறந்துட்டேன். அந்த குட்டி ஷாஷட் கேக் ப்ளஸ் வந்து கப் கேக் அதோடய கேக்கெல்லாம் வச்சு சூப்பராக வந்து மேடம் ரெடி ஆகிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தால் ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. பாதி காணகம் அதில் காணாமல் போனவன் ஒரு பார்வைக்கால் தடம் அதி தேண்டாமல் தேர்ந்தவன் தானாக வாரும் என் நெஞ்சிலே துணையில்லா நான் என்றிலே நாளையெல்லாம் போகும் ஆனாலும் ஃபேமிலியாக பார்த்திங்கன்னா வந்து என்னோடய சிஸ்டர் மட்டும்தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஷோபாக்கா ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. ஸோ ஹாப்பி அவங்க வந்ததில். எல்லாமே வந்து குட்டி குட்டிஸ் தான், எல்லாருமே வந்து உட்காந்துட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்க
இப்படி மேல போய் மேல வச்சு பண்ணு அந்த காசை அடிச்சு கீழ வரும் அசோக் இந்த பாப் பேப்பர் இந்த பெட்ரூம்ல பாட்டுங்க ஹேப்பி பர்த்டே இல்ல அடி அடி எல்லாருக்கும் கேக் கட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுட் எல்லாமே எல்லா குட்டீஸும் உட்காந்து சாப்பிட்டாங்க. ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இடியாப்பம் பரோட்டா வச்சுருந்தேன், அதை ஹீட் பண்ணுறதுக்கு இருந்தனால நான் அதை ஷூட் பண்ணலை. ப்ளஸ் வந்து சிக்கன் மஞ்சூரியன் அப்புறம் மட்டன் கறி ப்ளஸ் வந்து பன்னீர் வச்சு புலாவ் பண்ணியிருந்தேன். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா வந்து இப்படி தான் போச்சு. வீடியோவில் கண்டினியூஷன் கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இப்போவே வந்து 10 மினிட்ஸ் தாண்டிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஹாப்பி மம் ஷியா, பை, டேக் கேர், அஸ்ஸலாமு அலைக்கும்.